சொல்லுமா? ஆன் பண்ணுவாங்க பாப்பா. சுவை தோழிகளுக்கு வணக்கம். தோழிகள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம நவீன அடுப்புல பொங்கல் செஞ்சு காட்ட போறோம். அது டேஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்ப எப்படி இந்த பொங்கல் செய்யறது நவீன அடுப்புலன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இப்ப ஊதவே தேவையில்லை, அதே உள்ளே காத்து அடிச்சுக்கும். அதே கரண்ட் போட்டாச்சு. பிளக் போடலையா? சரி, வச்சுட்டு தண்ணி விட்டுட்டா? இதுக்கு வெத்தி வெத்தில வள்ளிக்கிழங்குன்றாங்க. அப்படியா? வெத்தில வள்ளிக்கிழங்கு. எப்படி நீங்க பால் வந்து அப்படி தண்ணியோட ஊத்திட்டா நல்லா கொதிக்கணும். பரவாயில்ல, நீங்க அப்புறம் எனக்கு தெரியாது. நீங்க சொன்னது நான் மூடியே வச்சிருவேன். இல்ல, இது பொங்கணும்னா அப்புறம் மூடிக்கலாம். பொங்கிட்டோம். ஆண்டி சொல்றாங்கல்ல, அது கரெக்ட் தான். பொங்க பொங்கறதுக்கு முன்னாடி பொங்கும் மூடணும். இல்ல, இந்த காத்துனாலதான் பாட்டுக்கு வெள்ளம் பொங்குது. கிண்டு கிண்டு
அரிசியை கலந்து தண்ணி வச்சதையோ வெறும் தண்ணி மட்டும் பொங்கி வரும். பொங்கி வந்த பிறகு அப்புறம் தான் குழம்பு போட்டு அந்த அரிசியை போடுவாங்க. அப்படிங்களா? போடுவாங்க. எங்க இன்னும் எடுத்துட்டு போ. அப்ப அந்த பொங்கி வரும்போது மேல் தூசி எல்லாம் போய் வெளியில வந்துடும். கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்றது. ஆமா ஆமா ஆமா. வரும்போது அந்த மேல் தூசி எல்லாமே அப்படியே அந்த மேல் அழுக்கு எல்லாமே கீழ வந்துடும். ஓ சரி சரி சரி. ஐயா அது தெரியாம போச்சு. நம்ம அம்மா நீ நல்லா பொங்கல் வைப்பாளே. ஐயா அம்மா மெல்வினி கேக்குறோமா? ஆ மெல்வினி கேக்குறோம். நம்ம டாபி ஓடி கூட்டிட்டே அப்படியே இந்த படத்துக்கு போயிட்டு வருவோம். கொஞ்சம் லேட் தான். இப்ப வந்து முதல் மாதிரி அடிக்கடி போடுறது அப்படியா? எதுவுமே இல்ல குட்டி, அது அப்படியே இத மட்டும் புஷ் பண்ணா போதும். அது அந்த விறகு மட்டும் நம்ம போட்டுட்டே இருக்கணும். பச்சை விறகே எரியுது. இன்னொரு சேர் ஒண்ணு இருக்கு பாரு உள்ள. பைப்பு பார்த்தேன், பைப்பு கிடைக்கல. பைப் கிடைச்சதா கொஞ்சம் இன்னும் அகலமா பண்ணலாம். ஆமா விறகு இருக்கு. பைப்பு பார்த்தேன்பா, பைப்பு இருந்ததுன்னா
முடிஞ்சிருச்சு. ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஆமா நானும் பாத்துருக்கேன் அந்த மாதிரி அந்த வீடு தானே காலையில் பசு வீட்டு ஒரு ஸ்பூன் போதும் சும்மா அதிகமா கேளு சாப்பிட முடியாது கேஸ்டுக்குதான்டி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அது அரிக்குமே நல்லா இருக்குப்பா கமெண்ட் சொல்றா கூச்சமா இருக்கா இருக்கு சூப்பரா இருக்கு.